வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற திருச்சியை சேர்ந்த கோமதிக்கு உற்சாகமான வரவேற்பு திருச்சி விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டது. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற 23வது ஆசிய தடகள போட்டியில் தங்கப்பதக்கினை வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்துக்கும் நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ள வீராங்கனை செல்வி மா கோமதி தனது சொந்த கிராமத்திற்கு செல்வதற்காக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு அவர்கள் நேரில் சென்று பாராட்டி இதுபோன்று பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று சாதனைகளை படைக்க வேண்டுமாறும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் குழந்தைகளும் வந்திருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோமதி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் அணிந்திருந்த கிழிந்த ஷூ தான், அது எனக்கு ராசியான ஷூ, அது கலர் மாறி இருந்தது, அதன் டிசைன் எனக்கு அடுத்த இலக்கு உலக சாம்பியன் பட்டம் வெல்ல வேண்டும் என்பதே. இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள ஸ்பான்சர் கிடைத்துள்ளது. எனவே எனது வெற்றிக்கு உதவிய கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற விளையாட்டு வீரர்களை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என கூறினார். வளர்ச்சியில் வந்து மிக முக்கிய காரணம் வந்து திருச்சி போலீஸ் வந்து ராஜாமணின்னு ஒருத்தர், அவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சொல்லவே இல்லையே. என்ன நெக்ஸ்ட் நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பண்ணணும்ன்றதுதான். மேடம் தொடர்ந்து அரசு வந்து ஒத்துழைப்பு இல்லைங்கிறாங்களே, என்ன முன்னாடி யாருக்கும் தெரியாது சார், அதனால எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணல. இப்போ எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதுனால நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இனியும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் உங்கள் கிராம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு குக்கர் வந்துருக்கீங்க, முடிகண்டம்ன்ற ஒரு கிராமம் வந்து யாருக்குமே தெரியாத நிலையில் நீங்கள் போனனால தான் இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. அது குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இனி வரும் காலகட்டத்தில் வந்து உங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வர ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ என்னால் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் எனக்காக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஏழ்மையில இருக்காங்களோ அவங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்னோட ஜூனியர்ஸோ இல்லை எனக்கு அப்புறம் வர ஜெனரேஷனோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்லா ஆர்டர் பண்ணி அவங்க எனக்கு செய்ய எனக்கு செஞ்சாங்க, ஆனால் எனக்கு தெரியலை யாருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அவங்க ஒரு ஹெல்ப்பாக பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு நீங்கள் என்ன திருச்சி மாவட்டம் 10வகுப்பு பொதுத் தேர்வில் 96.45% மாநில அளவில் 14வது இடமும் பெற்றுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை முடிந்தது. இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இது திருச்சி, லால்குடி மற்றும் முசிறி கல்வி மாவட்டத்தின் முடிவுகளை திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் வெளியிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திருச்சி மாவட்டத்தில் 96.45% தேர்ச்சி விகிதத்துடன் திருச்சி மாவட்டம் 13ஆம் இடம் பெற்றுள்ளது என தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 17,673 மாணவர்களும் 17,630 மாணவிகளும் என மொத்தம் 35,303 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் 16,735 மாணவர்களும் 17,316 மாணவிகளும் என 34,051 மாணவ மாணவியர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு 9வது இடத்தில் இருந்த திருச்சி மாவட்டம் தற்போது 14வது இடத்துக்கு சென்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு கற்பக விநாயகம் எழுதிய மனிதநேய தீர்ப்புகள் குறித்ததான நூல் வெளியீட்டு விழா இன்று திருச்சியில் நடைபெற்றது. ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கற்பக விநாயகம் வழங்கிய மனிதநேய தீர்ப்புகள் நூல் வெளியீட்டு விழா இன்று திருச்சியில் நடைபெற்றது. இதில் அனைத்து இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் நடந்த இவ்விழாவிற்கு நீதிபதி வெங்கட்ராமன் தலைமை வகித்தார். விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் நூலை வெளியிட்டார். நூலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் ஏற்புரை நிகழ்த்திய கற்ப விநாயகம் பேசுகையில், 16 வயது நிரம்பியவர்கள் யாருடன் சேர்ந்து வாழலாம் என்ற தீர்ப்பு கூறும் அளவுக்கு நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் எங்கே செல்கிறது என தெரியவில்லை. தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். அமெரிக்காவில் தனி மனித ஒழுக்கம் கிடையாது, ஆனால் அங்கு தலைவனுக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும். யாரும் யாருடனும் வாழலாம் என்றால் இந்திய கலாச்சார பண்பாடு என்னாவது, தமிழகத்தின் தன்மை என்ன என்று புரியாதவர்கள் நீதிபதிகளாக இருந்தால் இத்தகைய தீர்ப்புகள் தான் வெளிவரும். இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கடவுளே இல்லை என்று கூறியவன் நான், ஆனால் தற்போது அனைத்திலும் கடவுள் என்ற நிலைக்கு வந்துள்ளேன். தற்கொலை முடிவுடன் சென்ற நான் காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை படித்து தற்போது நீதிபதியாக பணியாற்றியுள்ளேன். கடவுள் இருக்கிறார் என்ற நினைவு இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும். அடிப்படை நாணயம் ஒழுக்கமில்லாத வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியாது. மனிதன் தவறு செய்வது இயல்பு, தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் மனித மாண்பு என்று கூறினார். நீதிபதிகள் தவறு செய்தால் அது சட்டமாகிறது. இறை நம்பிக்கை, உழைப்பு, ஒழுக்கம், நேர்மை, மனிதநேயம் ஆகியவைதான் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் என உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு கற்பக விநாயகம் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் 1ஆம் தேதி மதுபான கடைகள் மூடப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மே தினத்தன்று சில்லறை மதுபான கடைகள், மதுக்கூடங்கள் மற்றும் பார்கள் அனைத்து மூடப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு தெரிவித்துள்ளார். வருகிற 1/5/2019 மே தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கும் மற்றும் அதனுடன் இணைந்து இயங்கும் மதுக்கூடங்கள் FL1, FL2, FL3, FL3A, FL3AA மற்றும் FL11 முதலான ஹோட்டல் பார்களிலும் மதுபானம் விற்பனையின்றி மூடப்பட்டிருக்கும். எனவே மே தினத்தன்று அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். உதகை மலை ரயில் இன்று முதல் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது. உதகை ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 9:40 சிறப்பு மலை ரயில் புறப்பட்டு காலை 9:51 லவ்டேல் ரயில் நிலையம் சென்றடையும். அங்கிருந்து 9:54 புறப்பட்டு காலை 10:10 கேத்தி ரயில் நிலையம் வந்தடையும். அதுபோல இரண்டாவது சிறப்பு ரயில் காலை 11:30 உதகையிலிருந்து புறப்பட்டு 11:41 லவ்டேல் நிலையம் வரும். அங்கிருந்து 11:44 புறப்பட்டு பகல் 12:10 கேத்தி ரயில் நிலையத்தை வந்தடையும். மறுமார்க்கத்தில் கேத்தி ரயில் நிலையத்திலிருந்து 12:40 புறப்பட்டு பகல் 12:55 லவ்டேல் நிலையம் செல்லும். பின்னர் மதியம் 1:10 உதகையில் ரயில் நிலையத்தில் சென்றடையும். மேலும் 3வது சிறப்பு மலை ரயில் பிற்பகல் 3:00 உதகையிலிருந்து புறப்பட்டு 3:11 லவ்டேல் நிலையத்தை சென்றடையும். அங்கிருந்து பிற்பகல் 3:14 புறப்பட்டு 3:30 கேத்தி ரயில் நிலையத்தை சென்றடையும். மறுமார்க்கத்தில் மாலை 4:00 கேத்திலிருந்து புறப்பட்டு 4:15 லவ்டேல் ரயில் நிலையத்தையும் மாலை 4:30 உதகை ரயில் நிலையத்தையும் சென்றடையும். இந்த 3 சிறப்பு மலை ரயில்களிலும் 32 இருக்கைகளுடன் கூடிய 1 முதல் வகுப்பு பெட்டியும் 100 இருக்கைகளுடன் கூடிய 2 2ஆம் வகுப்பு பெட்டிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. முதல் வகுப்பில் பயணிக்க ₹400, 2ஆம் வகுப்பில் பயணிக்க ₹300 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. சிறப்பு மலை ரயிலில் பயணிக்கும் அனைவருக்கும் தெற்கு ரயில்வேயின் சார்பில் சிறப்பு பரிசு தொகுப்பும் வழங்கப்படுகிறது. முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பயணச்சீட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஃபோனி புயலால் தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, சென்னை தென்கிழக்கே 1500 கிலோமீட்டர் தொலைவில் ஃபானி புயல் நிலை கொண்டுள்ளது. புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் வலுவரும். புயல் இன்று இரவு தீவிர புயலாக மாறி நாளை அதிதீவிர புயலாக மாறும் என கூறியுள்ளார். மேலும் அந்த புயல் மே 1 வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகரும். புயல் தமிழக கடற்கரையை கடக்க வாய்ப்பில்லை. புயலால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். மீனவர்கள் இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு ஏப்ரல் 29, 30, மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம். ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.